எல்லோரும் வணக்கங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டெஸ்டிபிளி அகடமி நிறைய பேர் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க பாவமாக இருக்குது எனக்கு உண்மையாலுமே சார் நான் குரூப் ஒன் படிக்கிறாங்க தேர்வு எழுதுகிறாங்க கிளியர் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க அதே போல் குரூப் டூ படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க கிளியர் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க குரூப் ஃபோர் படிக்கிறாங்க கிளியர் பண்ணுறாங்க வேலைக்கு போறாங்க ஸோ அவங்கவுங்க படிக்கிறாங்க கிளியர் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க ஆனால் நம்ம மட்டும் எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம எப்போ கிளியர் பண்ணுவோம் இல்லை கிளியர் பண்ணுவோமா ஒன்றுமே புரியல நாளுக்கு நாள் காம்படிஷன் அதிகமாகிட்டு இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்கு ப்ரெஷராக இருக்கு ஒன்றுமே புரியல சார் ஒன்றுமே வயசு ரொம்ப ரொம்ப வயசு போயிட்டு இருக்கு சார் என்ன பண்றதுன்னே தெரியல எனக்கு எந்த வேலையும் கிடையாது எனக்கு ஒன்றும் கிடையாது இது இதை நம்பி தான் உக்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் இது நாலஞ்சு வருஷம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ திரும்பி நான் கம்பெனியில கூட சேர்த்துப்பாங்கன்னு சொல்லி தெரியாது என்ன பண்றதுன்னே தெரியல சார் அப்பா அம்மா இல்லை அந்த ஒரு இது அது அவங்க இல்லை அப்படின்னா என்ன அவ்வளோதான் சார் நான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அதிகம் பேசுகிறோம்ல இந்த ஃபீல்டு வந்து காம்படேட்டிவ் ஃபீல்டு பேர்லே காம்படேட்டிவ் இருக்கும் காம்படிஷன் ஒரு ஒரு வேகன்சிக்கு ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நூறு வேகன்சிக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்கலாம் கொஞ்சம் ஒரு நூறு வரைக்கும் இந்த ஒரு நூறு ஒரு நூறு காலி பணியிடங்கள் இருக்குன்னா ஒரு ஆயிரம் பேர் ஓகே ஆயிரம் பேர் அப்படிங்கிற மாதிரி ஆனா ஆயிரம் பேர் இருக்கலாம் அதுவே அதிகம்தான் பத்தாயிரம் பேர் இருக்கலாம் அது இன்னும் தான் ஆனா லட்சக்கணக்கான பேர் இருந்தா என்ன பண்ண முடியும் ஸோ அவ்வளோ ஹெவி காம்படிஷன் சோ இந்த ஃபீல்ட் அப்படி அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்கீங்க இல்ல தெரியலையா தெரியலன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க இதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நூறு 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 காலிப்படை நூறு காலி பண்ணிடங்கள் இருந்து நூறு பேர் போய் அந்த நூறு பேரில் நம்மளும் இருந்து கிடைக்கலாம் தான் வருத்தப்படணும் ஆனால் இங்கே லட்சம் பேர் இருக்கிறாங்க சரிங்களா நம்ம பத்து மணி நேரம் படிக்கிறோமா அங்கே பதினஞ்சு நேரம் படிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க புகுதுங்களா நம்ம டே மட்டும் படிக்கிறோமா டே நைட் படிச்சுட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஒரு ஒன்றே விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு பாருங்கள் இல்லையா இந்த ஃபீல்டை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க போயிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நான் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் க்ளியர் பண்ணல இப்போ நான் திரும்பி பார்த்தா நான் எந்த வேலைக்கு எவனும் யாரும் எனக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க சார் நான் எங்க போறது கம்பெனில போட்டா கம்பெனில கேட்பாங்க ஆமா தானே சார் அஞ்சு வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க இல்ல சார் நான் காம்பட் எக்ஸாம் ஃபீல்ட்ல இருந்தேன் க்ளியர் பண்ணீங்களா க்ளியர் பண்ணல ஆக நீங்க காம்பட் எக்ஸாமினேஷனும் க்ளியர் பண்ணல அப்போ நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்களே என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல சார் அப்படிங்கிற மாதிரி ஓனா பிசினஸ் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணி பொழைச்சிப்பாங்க இல்ல வீட்டுல ஏதாவது பிசினஸ் அமைச்சு கொடுக்கறவங்க பண்ணி பொழைச்சிப்பாங்க இல்ல வேலையோட படிக்கிறவங்க அந்த வேலை உங்களை காப்பாத்துடுவோம் ஒன்னுமே இல்லாம படிக்கிறவங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் எந்த ஒரு கப் எக்ஸாம் ஆகட்டும் அது கிளியர் பண்ண வேலை இல்லைன்னா இந்த நிலைமை தான் அதனால தான் இந்த சேனல் ஆரம்பிச்சது ஒரே விஷயம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் நான் அண்ணனுக்கு தம்பி கக்காக்கு தங்கைக்கு சொல்ற மாதிரி தான் தவிர மற்றவர்களுக்கு சொல்ற மாதிரி கிடையாது என்னோட உறவினர்களுக்கு என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் நான் வேலையோட படிங்க இந்த எக்ஸாம் இல்லையா கிளியர் ஆகலையா கிளியர் ஆகலையா வருத்தம் கிடையாது எனக்கு அந்த வேலைய என்ன காப்பாற்றும்ப்பா அந்த வேலை நான் காப்பாத்துவோம் அந்த வேலை நான் பாதுகாக்கும் எனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இதை நம்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் கிளியரானா ஓகே கிளியர் ஆகலன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேலை இருக்குது நான் காவலையே பட மாட்டேன் போப்பா எனக்கு வேலைக்கு எனக்கு காப்பாத்திடும் எனக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு போயிடும் அவ்வளவுதான் புரிதான உங்களுக்கு ஒரு ஏஜுக்கு ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அப்பா அம்மா நம்மளை பாத்துப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும் நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும் அதுவும் ஆண் பிள்ளை கலைக என்ன அழகு ஆண் பிள்ளைக்கு அழகு என்னதுங்க வீட்டை பாதுகாக்கணும் அதுதான் ஆண் பிள்ளைக்கு அழகே ஒரு வயசுக்கு மேல அதெல்லாம் உங்களுக்கே திருநெனைக்கிறதுலாம் நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு வருத்தமா வருவோம் அதெல்லாம் வேண்டாம் நான் என்ன சொல்றேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கிளியர் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க இல்லையா ஒரு வேலைக்கு போயிட்டு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் என்னோட இது அதுதான் ஓகேங்களா நம்ம வந்து நம்மளோட பெற்றோர்களை வருத்தப்பட கூட வைக்க கூடாது கஷ்டப்பட்டு வைக்க கூடாது ஒரு வயசுக்கு மேல நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க சார் என்ன பிராம் கல்யாணம் ஆயிடுச்சு சார் அடுத்தடுத்த செட்டில் ஆயிட்டாங்க சார் நான் இதே இருக்கிறேன் இப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ எல்லாமே அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அவங்க எப்படி எல்லாம் செட்டில் நம்ம பசங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் பெற்றோர்கள நம்ம வைக்க கூடாது ஓகேங்களா ஒன்று கிளியர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை ஏதாச்சும் வேலைக்கு போயிருங்க போயிட்டு சைடு விசிட் பார்த்துங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஓப்பனாக சொல்ல முடியாது சரியா இவ்வளோதான் இவ்வளோ தான் காலி பண்ண இடங்கள் இதுதான் காம்படிஷன் பச்சையாக நமக்கு தெரியுது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போகுது தான் வேகன்சி எத்தனை லட்சம் பேர் பாத்தீங்களா இல்லையா ஸோ அதுதான் அப்போ என்னன்னா இதுதான் எல்லாமே நமக்கு தெரியுது அப்புறம் எதுக்கு வருத்த பொண்ணும் தெரிஞ்சுதானெல்லாம் போயிட்டு இருக்கு தெரியாம போறது என்ன தெரியுமா டைம் மட்டும்தான் அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் இவ்வளவு கெத்தா பேசுறேன் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறோம் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் வருத்தம் கிடையாதுப்பா அதுவே ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அப்புறம் புரியுதுங்களா A job சரிங்களா உங்களால் எவ்வளோ முடியுமோ எக்ஸாம்ஸ் வரப்போகுது குரூப் ஃபோர் வரப்போகுது குரூப் ஒன் வரப்போகுது குரூப் டூ வரப்போகுது எக்ஸாமினேஷன் வரப்போகுது எவ்வளோ முடியுமோ உங்களுடைய மொத்த சக்தி இறங்குங்க பவர கொடுங்க அட்டெம்ட் கொடுங்க நான் என்னுடைய அட்டம் நான் கொடுத்தேன் clear ஆகலை சந்தோஷம் ஆனால் நான் ஒன்றுமே பண்ணாமல் அங்கே வந்து clear ஆகலன்னு சொல்லி நான் வருத்தப்பட மாட்டேன் அட்டெம்ட் கொடுத்தேன் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன் கிளியர் ஆகலை என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துட்டேன்ப்பா அதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியும் என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அதுதான் தவிர என்ன என்ன பண்ணுறேன்னு தெரியல அறுபது நாள் தான் இருக்குது போலமு மாட்டேன் அவ்வளவுதான் ஓகேவா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஏன்னா திரும்பி அடுத்த வருஷம் பசங்க காம்படிஷன்லாம் குறைய போறதே கிடையாது என்ன அது முப்பது லட்சம் சும்மா சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ இருபது இருபது லட்சமாக இருபத்தி ரெண்டு வாங்க எனக்கு சரியாக தெரில டேட்டா குரூப் ஃபோர் எனக்கு அது ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணு டேட்டா தெரில எனக்கு ஆனால் லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தானே சரி இருக்கட்டும் அது போக போக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கும் குறையுமா அது தெரில அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்ண பாருங்கள் சரியா பாத்துக்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னா தெரிஞ்சுதானங்க வரோம் காம்படி எக்ஸாமினேஷன் ஃபீல்டு எதுக்கு வருத்தம் சார் நான் கிளியர் பண்ணல என்னத்துக்கு வருத்தம் இரநூறு இப்போ இரநூ ஃபார் எக்ஸாம்பிள் இரநூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இரநூறு பேர் போயிருக்கிறோம் அந்த இரநூறு பேரில் எனக்கு கிடைக்கலாம் நான் வருத்தப்படணும் அதுல லட்சம் பேர் இருக்கிறாங்க ரைட் ஓகே நம்மளை விட அவங்க அதிகம் எடுத்துக்கிறாங்க ரைட் ஓகே நான் தெரிஞ்சிருச்சு நமக்கு இவ்வளோ இதில் போயிருக்கு அப்போ நம்ம அதிகம் வாங்கிக்கணும் அவ்வளோ தான் இல்லை சார் எனக்கு வாய்ப்பு இல்லை பரவாயில்ல சந்தோஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெஸ்டினேஷனுங்க எல்லாருமே கவர்மெண்ட் வேலை எல்லோருமே பிரைவேட் வேலை எல்லாேருமே பிஸ்னஸ்ஸா அவங்கவுங்களுக்கு டெஸ்டினேஷன் அவ்வளோ தான் அக்செப்ட் ப்ராக்டிக்கல் லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே தேங்க்யூ